வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு என்ன ஃபஸ்ட் ப்ரோமோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனலட்சுமியும் ஜனனியும் வந்து பிரேக்கிங் நியூஸ் வாசிக்கிறாங்க. அதுதான் அந்த ப்ரோமோவில் இருக்கு. ஆக்சுவலாக நேற்று ஜனனி வந்து சூப்பராக வாசிச்சு அவங்க டீமை ஜெயிச்சு வச்சாங்க. இன்னைக்கான ப்ரோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ கவுண்டரோட அந்த ஹெட்லைன் மாதிரி கவுண்டரே தலைப்பு செய்தியில் இருந்தது. என்னன்னா, ஆக்டிவிட்டி ரூமில் ஆக்டிவேட்டர் நம்ம மணி அப்படின்ன மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த மணிகண்டனை போய் இன்டர்வியூ எடுக்கிறாரு நம்ம விக்ரமன். அப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு தவறான கருத்து அது, ஒரு பொய்யான கருத்தை நம்ம மேல சொல்லும் போது நம்ம கோவம் வரும்ல, அந்த கோவம் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரெண்டாவதா வந்து தனலட்சுமி. ஸோ நான் மார்னிங் வீடியோலயே சொல்லியிருப்பேன், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டாஸ்க் போதுன்ட்டு. ஸோ இன்டர்னல்ல வந்து நம்ம தனலட்சுமியை சூஸ் பண்ணி அமுதவாணன் டீம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 9 பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு, அதை தான் நியூஸா வந்து நம்ம தனலட்சுமி படிச்சிருக்காங்க. என்னன்னா, தவறை தட்டி ஒரு பெண்ணோட குணாதிசத்தை மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த பொண்ணுக்கு பதிலா வந்து குழந்தை போல் சிரித்தது அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாங்க. அதுக்கு விக்ரமன் வந்து விக்ரமன் கிட்ட போய் நம்ம கதிர் பேட்டி எடுக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சோ ஒரு குணாதிசத்தம் அவங்க ஒரு ஒப்பீனியன் வச்சாங்க, அந்த ஒப்பீனியன் வந்து ஏற்கக்கூடியதா இல்ல, மாற்றுக்கருத்தா இருந்தது, அதைதான் நாங்க சொன்னோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இதை வந்து தனலட்சுமி இவ்வளவு குழந்தை போல சிரிச்சு டேக்கிள் பண்ணாங்களா எனக்கு தெரியல, எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு. நான் லைவ்ல பார்த்தா என்ன நடக்குதுன்னு ஏன்னா சொல்றேன், அவங்க எது சொன்னாலுமே அடிச்சு தூக்குற மாதிரியே பேசுவாங்க. அந்த இடத்துல 9 பேர் டார்கெட் பண்ணும்போது சிரிச்சுட்டே என்னங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நான் லைவ்ல பார்த்து என்ன நடக்குதுன்னு சொல்றேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.